ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பாட்டு பிரியாணி எபிசோடில் ஒரு பிரியாணி ஷாப் தாங்க வந்திருக்கோம். இந்த பிரியாணி ஷாப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, பள்ளிக்கரணையில் இருக்குது. இந்த ஷாப்போட எக்ஸாக்டாக கூகுள் மேப் லிங்க், ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸ், எக் ரைஸ், வெஜ் ரைஸு, சில்லி சிக்கன், ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த தீபாவளி ஸ்பெஷலாக வந்து 10 ரூபாய்க்கு வந்து பிரியாணி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நம்ம வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஷாப்புக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த ஷாப்பில் ஆல்ரெடி நிறைய யூடியூபர்ஸ் வந்து வீடியோ பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்ததுக்கான ரீசன் என்னென்னா, 10 ரூபாய்க்கு வந்து பிரியாணி கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தீபாவளிக்கு வந்து இங்கே வந்து நீங்கள் பிரியாணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேர் ஜான் பீட்டர். கடை பேர் நெல்லை பிரியாணி. கரெக்டாக வந்து பள்ளிக்கரணை பாலாஜி நகர் காமாஜி ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடில், நம்ம காமாஜி ஹாஸ்பிட்டல் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, இறங்கணும் ஃபஸ்ட்டு சிக்னல் ரைட் சைட்லேயே இருக்கும். இது கடை ரொம்ப நாளாக இருக்குது. 30 ரூபா பிரியாணின்றது வந்து 1.5 வருஷமாக போட்டுக்கிறோம். 30 ரூபா 50 ரூபா 30 ரூபா தான் ஃபஸ்ட்டு போட்டோம். சரி, சில பேர் 10th ரெண்டு பிரியாணி வாங்கி சாப்பிடுவாங்க, அதனால் வந்து 50 ரூபாயாக போட்டு ஃபுல்லாக கொடுத்துடலாம் அப்படின்ட்டு 30 50 சிக்கன் பக்கடா கொடுக்குறோம், 30 லெக் பீஸ் கொடுக்குறோம், 30 சில்லி சிக்கன், கார்லிக் சிக்கன், ஜிஞ்சர் சிக்கன், ட்ராகன் சிக்கன், இதெல்லாம் வந்து 50 ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் 50. 10 ரூபாய் பிரியாணி வந்து அது ரெகுலராக போடுறது இல்லை. தீபாவளிக்கு வந்து 1.5 வருஷமாக கஸ்டமர் கேட்குறாங்க, என்ன ஏதாவது ஒரு ஆஃபர் போடுங்க, தீபாவளி எதனா கொடுங்க அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது, சும்மாவும் கொடுக்க முடியாது, அதனால் சும்மா அது வந்து ஒரு டொனேஷன் பண்ணுற மாதிரி 10 ரூபா அன்றைக்கி ஒரு நாள் மட்டும், அது ரெகுலர்லாம் கொடுக்க முடியாது. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் 10 ரூபா 100 கிலோ பிரியாணி போட்டு எல்லாருக்கும் ஒரு இது பண்ணுற மாதிரி. 30 ரூபாய்க்கு 10 கிலோ 20 கிலோ இதெல்லாம் போட்டால் கட்டுப்படி ஆகாது. எனக்கு ஃபஸ்ட்டில் வந்து 70 கிலோ 80 கிலோ போயிட்டு இருக்கு. அப்போ வந்து சும்மா எல்லாம் வேலை செய்கிறவங்களுக்கு அப்படியே லேபர் கூலிங் இதுவாகும். அதை இது வந்து பெரிய லாபம் எதிர்பார்த்து போடுற இது இல்லை. சும்மா இருக்கிறத செய்தோம்னா எல்லாருக்கும் லேபர், எல்லாருக்கும் கூலி, ஓனர்லேருந்து வேலை செய்கிறவங்களை அத்தனை பேருக்கும் கூலி அது மாதிரி நிற்கும். வேலைச்சேர்லேருந்து மேடை வாகத்துக்கு அந்த சைட்லேருந்து சர்வீனிங்கில் எங்கே வேலை செய்கிறாங்களோ, நம்ம இந்த பெயிண்டருங்கோ மற்ற எந்த வேலைங்கோ எல்லாம் இங்கே தான் வருவாங்க தேடி. எங்கள் பிரியாணியுடைய ஸ்பெஷல்னா 30 ரூபா ரேட்டு தான் ஸ்பெஷல். டேஸ்ட்லாம் வந்து சாப்பிட்றவங்க இது வரைக்கும் யாரும் குறை சொல்லலை. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 வீடியோக்கு மேலே போய் எல்லாரும் வந்து சாப்பிட்டு நல்லா தான் இருக்குது சொல்லுவாங்க. நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே விஷயம். ஹாப்பி தீபாவளி. தீபாவளிக்கு வாங்க, 10 ரூபா பிரியாணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்கும் டோக்கன் கேக்கன் கீவ் அதெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் பர்ஃபெக்டாக வந்து நிற்கிற வேலையே இருக்காது, பார்சல் பண்ணி கொடுத்துமே இருப்போம், கூட்டமே சேராது. 10 ரூபா பிரியாணி சைடிஷ்லாம் நிறைய போடுறோம், எல்லாம் சீப்பாக தான், 30 40 அது மாதிரி எல்லாம் ஆட் பண்ணலாம்.